ஆவியினாலே என்கிற தலைப்பிலே எபேசியர் நிருபத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிற சில ஆலோசனைகளை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவர் தந்த அந்த வாழ்க்கை வாழவும் கர்த்தர் ஆலோசனைகள் தருவாராக முதலாவது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை கவனியுங்கள் தேர்ட்டீன் ஃபோர்டீன் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் ஆவியானவர் குறித்து எபேசியர் சொல்லும் பொழுது முதலாவது ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார் ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பின்னதாக உள்ள மனுக்குலத்திலே கிறிஸ்துவுக்காக படைத்த தேவனுக்காக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை நம்மிலே பெற்றுக்கொள்வது இதை எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏறி முழு மனுக்குலத்திற்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கும் தேவனோடு ஒப்புரவாவதற்கும் அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக வரும் நித்தியத்தில் தேவனோடு காலகாலம் வாழ்வதற்கும் உள்ள அழகான வழியை திறந்து கொடுத்தார் அதான் ரட்சிப்பின் வழி நித்திய ஜீவனின் வழி லூயா அவர் செய்த சிலுவையில் செய்த அந்த கிரியை அதை தொடர்ந்து மனுஷர்களுக்குள் நடத்துவதற்கு தேவன் தமது ஆவியை நமக்கு அனுப்பினார் அல்லே லூயா இயேசு கிறிஸ்து சிலுவை மறி சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து அப்புறம் பரமேறி போய் பிதாவின் வலது வாரிசத்தில் அமர்ந்தார் அங்கே இருந்து பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியை உலகத்துக்கு அனுப்பினார்கள் அப்போ சிலர் இரண்டில் பார்க்கிற சம்பவம் அதுதான் என்னும் யூதருடைய பண்டிகை நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார் அன்றைக்கு இயேசுவின் சீடர்களும் இயேசுவை பின்பற்றின உத்தமர்களுமாக கூடியிருந்த ஒரு நூற்றி இருபது பேர் மேல் வந்து இறங்கினார் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் வந்து அவர்களுடைய ஆவியை பூரணமாய் நிரப்பினார் அந்த அனுபவம் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது வந்து அன்றிலிருந்து இயேசுவின் வருகை மட்டும் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பரிசுத்த ஆவிய ஆவியை பெறும் பொழுதுதான் நாம் அந்த ஆவியினால் நடத்தப்பட முடியும் அவர் வசனத்தை நமக்கு விளக்கி தர முடியும் நம்முடைய பிரச்சனைகளை நம்மோடு கூட நின்று அவர் நமக்கு ஜெயம் பெற்று தர முடியும் நமக்கு கூட இருந்தே கைடு பண்ணி வழிகாட்டி அழகாய் பரலோ பாதையில் நடத்த முடியும் ஹலை லூயா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாசித்த வசனத்திலே பரிசுத்த ஆவினால் முத்திரை போடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு இதுதான் சம்பவம் இதுதான் நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும் அந்த நிரப்பப்படுதல் வந்து பரலோகம் நம்மளை முத்திரை போட்டிருக்குன்னு அர்த்தம் பரலோகத்தினுடைய ஒரு சீல் ஒரு முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது இவன் என்னுடையவன் இவள் என்னுடையவள் என்று பரலோகம் அங்கீகரித்து ஒரு முத்திரை போடுவது மாதிரி நடக்கிற சம்பவம் தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புவது நிரப்புவது என்று சொல்லும் பொழுது நிரப்பின பிறகு அவர் எப்பவும் நம்முடைய ஆவியிலே தங்கி இருப்பார் தங்கி இருப்பார் அல்ல லூயா ஒன்று குரந்தியர் ஆறு பத்தொம்பது சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற வார்த்தையை கவனிங்க உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா நம்முடைய அது நாம் தேவனாலே பெற்ற அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாக அவர் மாற்றுகிறார் முதல் உங்கள் சரீரம் அல்லது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியுங்கள் பரிசுத்த ஆவியை உள்ளே பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்குரியவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் உங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அல்ல சோ அதை அறிந்து நீங்கள் வாழுங்கள் அவர் உங்களுக்குள்ளிருந்து வழி நடத்துவார் ஸோ இந்த முத்திரை மிக முக்கியம் இன்னொன்று இந்த முத்திரையினுடைய இன்னொரு முக்கியத்துவத்தை இதே எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் படிக்கிறோம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லும் பொழுது அந்த முத்திரை மிக முக்கியமாக மீட்கப்படும் நாளுக்கு தேவை என்பதை சொல்லுகிறார் மீட்கப்படும் நாள் அந்த மீட்கப்படும் நாள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் இயேசு ஆகாயத்தில் வெளிப்பட்டு தம்முடைய மக்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி சீக்கிரம் நடைபெற உள்ளது அதை ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கிறது பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொள்ளுகிறது அந்த எடுத்துக்கொள்ளும்படி அவர் ஆகாயத்தில் வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று ஒன்று தசலோனி கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே நாம் படிக்கிறோம் எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியும் ஆகிய முத்திரை தேவை இந்த முத்திரை பெறாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஆகவே கண்டிப்பாக ஆனோ பெண்ணோ நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு கேட்டு அவர் ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் இதற்கு ஒரே ஒரு அடிப்படை தகுதி தான் இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ரத்தால் ஆமா சுத்தமில்லாத பாத்திரத்திலே அவருடைய பரிசுத்தமான ஆவி வந்து தங்க முடியாது அப்போ இந்த ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் நமக்குள் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மாறணும் அதை மாற்ற நம்மால் முடியாது அதற்கு தான் இயேசு சிலுவையில் மறித்து ரட்சிப்பை உண்டு ஒண்ணினார் ஸோ அந்த இயேசு சிந்தன இரத்தத்தால் உண்டான பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நம்முடைய ஆத்மாவிலே பெற்றுக்கொள்ளணும் அதுதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறதாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்றதுக்கும் உள்ள பேசிக் குவாலிபிகேஷன் அடிப்படை தகுதி இந்த அடிப்படை தகுதி ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுதல் என்று சொல்லுகிறோம் இதெல்லாம் ஒரே தான் குறிக்கிறது நாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் அமேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையில் மறித்து இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும்போது உண்டு பண்ணியிருக்கும்போது அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்தோம்னா அது எவ்வளவு தவறு ஆகையினாலே அது ரொம்ப சிம்பிள் என்ன சிம்பிள் நம்ம முதல்ல நான் ஒரு பாவினு ஒத்துக்கொள்ளணும் என்கிட்ட ஒரு பாவமும் இல்லை நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது சிலர்லாம் அப்படி சுய நீதிமான்களாக இருக்கிறார்கள் நான் தெரிஞ்சு ஒரு பாவமும் செய்யலையே அப்படி சொல்லுவார்கள் ஏன்னா உங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியல அதான் விஷயம் புரியுதா உங்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது பாவம் என்ன பரிசுத்தம் என்ன என்பது நமக்கு தெரியல அதனால நம்ம செய்வதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மள அசைவாடும் போது பாவம்னா என்ன பரிசுத்தம்னா என்னன்னு ஒரு உணர்வு தருவார் அல்ல இல்லையா அதான் சொல்லியிருக்கு பரிசுத்தாவியானுடைய ஒரு வேலை என்னன்னா நம்ம மேல் அசைவாடுவார் அசைவாடும் பொழுது நம்ம ஆவியில் உணர்வு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு பைபிள் சொல்லுது இந்த மாதிரி பரிசுத்த ஆராதனைகளில் வரும் பொழுது கன்வென்ஷன் மீட்டிங்ஸில் பங்கு பெறும் பொழுது அல்லது நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் பொழுதே திடீர்னு அவர் அப்படியே அசைவாடுவார் நம்ம மேலே அப்படியே அசைவாடுவார் அசைவாடும் பொழுது இந்த உள்ளுக்கு அது வரைக்கும் வந்து மொத்தமே நம்ம பாவத்துக்குள்ளே கிடக்கிறோம் முழுகி கிடக்கிறோம் அதனால் நமக்கு பாவம்னா என்ன எங்கே கிடக்கிறோம் ஒன்றும் தெரியாது ஆனால் இவர் அசைவாடின உடனே இங்கே ஒரு தெளிவு வரும் தெளிவு வந்து பாவத்தை குறித்து உணர்வு வரும் உணர்வு அல்ல இல்லா ஸ்தோத்திரம் ஒரு ஒரு பாஸ்டருடைய ஒரு சாட்சி அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு சுய இருந்தார் யாருக்கும் எந்த தீமை செய்ய மாட்டார் அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது அந்த காலேஜில் ஒரு சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருப்பார்கள் சேர்ந்து அப்படி வட்டமா உட்காந்து ஜோ பண்ணுவார்களாம் ஒரு நாள் இவரை கூப்பிட்டார்கள் இவரும் ஒரு கிறிஸ்தவர் தான் சிலருக்கு தெரியும் உண்ணாமலை கடையில் ஊழியம் செய்து கத்தருக்குள் நித்திரடைந்த பாஸ்டர் சேவியர் அவர் வந்து அப்போது அந்த நாட்களில் அவர் ஒரு சுயநீதிமானாக ஆனால் கிறிஸ்தவராக இருந்தார் அப்போ அன்னைக்கு ப்ரேயரில் இருக்கும்போது எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் அல்லே லூயா எல்லாம் சொல்லி ஜோம் பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு வாய் திறக்காது அப்படி பழகலை அப்படியே இருந்து கொண்டிருந்தார் அப்படியே இருக்கும் பொழுது இவர் பார்த்தார் என்ன இவங்க ஜோம் பண்ணுறாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அங்கே நடத்தினவர் சொன்னார் எல்லாரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க ஒவ்வொருத்தர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே வந்த பொழுது இவருக்கு டேர்ன் வந்த பொழுது இவர் வாயை திறந்தார் இவரை அறியாமலே இயேசுவே நான் ஒரு பாவி என்னை மன்னியோம் என் பாவத்தை மன்னியோம் அப்படின்னு ஜபிக்க ஆரம்பிச்சாராம் அல்ல லூயா அன்றைக்கு அவருடைய பாவங்களை இயேசு மன்னித்தார் அன்றைக்கு அவருக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று பிறகு அவர் கத்துடைய ஊழியத்துக்கும் வந்து வல்லமையான ஊழியத்தை செய்தார் அல்லே லூயா அப்போ பாருங்கள் அவருக்குள் அது வரைக்கும் தான் டெய்லி படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அவருக்கும் தனிமையில் ஜோம் பண்ண பழக்கமும் அவருக்கு இருந்திருக்கு எல்லாம் இருந்தாலும் இந்த ஆவியானவுடைய ஒரு கிரியை அவருக்கு மேலே வராத வரைக்கும் அவருக்கு அந்த உணர்வு வரல நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன் அப்படி நினச்சி வாழ்ந்துருக்கிறார் இதே மாதிரி அநேகர் இருப்பார்கள் உங்களிலும் யார் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியல ஆனால் அந்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது உள்ளக்குள்ள நம்முடைய உண்மை நிலைமை அறிய வைப்பார் அல்ல சோ ஸோ அந்த உணர்வு தான் நமக்கு வேணும் அப்போ நான் ஒரு பாவி நான் செய்த சில பாவங்கள் எனக்கே தெரியும் இனி எனக்கு மறந்து போனது இருக்கும் எனக்கு தெரியாதது இருக்கும் நிறைய இருக்கு இப்போ எல்லாத்தையும் எங்க எங்கே போய் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடித்து லிஸ்ட் போட முடியுமா முடியாது அதனால ஒரே அடியா ஆண்டவரே நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் என் கைகள் செய்தவைகள் கால்கள் செய்தவைகள் வாய் செஞ்சது கண்ணு செஞ்சது எல்லாம் நிறைய உண்டு எனக்கு தெரியலப்பா தெரிஞ்சதை நான் அறிக்கை செய்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு மன்னித்து என்னையும் உங்க பிள்ளையா மாற்றுங்கப்பா இதுதான் சிம்பிள் பிரேயர் ஆனால் இருதயத்திலேருந்து இந்த ஜபம் வரணும் உதட்டுல மட்டும் வந்தா பிரயோஜனம் இல்லை உணர்ந்து உள்ளத்துலேருந்து என்ன செய்யணும் இந்த ஜபம் வரணும் இதை செய்யும் பொழுது ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதின்படி மிக தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கவனிங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை நமக்கு மன்னித்து அந்த அறிக்கை பாவத்தை அறிக்கையிடணுமா அறிக்கையிடும் பொழுது அவர் பாவத்தை என்ன செய்வாரா மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா எல்லா சின்ன குழந்தையிலிருந்து இதுவரைக்கும் செய்த எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் இதுதான் அந்த 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 என்ன நான் அமைதியா தனிமையில இருந்து ஆண்டவட்ட உண்மையா சொல்லணும் அப்பா நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன் அநியாயம் செஞ்சிருக்கேன் அக்கிரமம் செஞ்சிருக்கேன் அநீதி செஞ்சிருக்கேன் சில அசுத்தங்களை கூட நடப்பித்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தெரியாம நிறைய வந்திருக்கு இப்போ எல்லா பாவங்களை எனக்கு மன்னிங்கப்பான இதயம் திறந்து கேட்டால் கர்த்தர் என்ன செய்வாராம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்முடைய ஆத்மாவை அவர் சுத்திகரிப்பார் ஹலலூயா ஏன்னா அதை சுத்திகரிக்கிறதுக்குள்ள கிரியையை அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டார் அமேன் அவர் ஒருத்தரால தான் இந்த ஆத்மாவை சுத்திகரிக்க முடியும் இதை நீங்க செய்யுங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பாதத்தில் இருந்து அமைதியா இருந்து நீங்க உங்கள் சொந்த வார்த்தைகளால் ஆண்டு பேசி நமக்கு நினைவில் சில பாவகிரியர்கள் இருக்குன்னா அப்பா அதை நான் செஞ்சுட்டேன் என்ன மன்னியும் அப்படி ஒவ்வொன்னா கேட்கலாம் பிறகு மொத்தமாக கேட்கலாம் மன்னிச்சிருங்கப்பா எல்லாம் மன்னிச்சு என்ன சுத்திகரிங்க அவர் சுத்திகரிச்சிட்டாருன்னா அதாவது சுத்திகரிச்சிட்டாருன்னா அதை எப்படி நீங்க அறிவீங்க வசனம் தெளிவாக கேரண்டி பண்ணி இருக்கு நமக்கு நீ அறிக்கை இட்டால் மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் அப்போ நம்ம உண்மையா இதயபூர்வமா அறிக்கை மன்னிப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை உண்மை உள்ளவர் நீ அறிக்கை செய்தால் நான் மன்னிப்பேன் அப்ப அறிக்கை செய்தாலே நம்ம கேரண்டியா எடுத்துக்கிடலாம் அவர் மன்னிச்சிட்டார் அடுத்தது நீதி உள்ளவர் அது எப்படி நான் இவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்கனே சும்மா அறிக்கை செய்த உடனே மன்னிப்பு கிடைக்குமா அதுதான்ப்பா தேவ நீதி அதான் அவர் சொல்லலாம் நான் நீதி உள்ளவர் புரியுதா உனக்கு உனக்கு நீ வந்து எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் நீ உண்மையா நீ அறிக்கை பண்ணியன்னா அந்த அறிக்கையின் அடிப்படையில் உன்னை உன்னை ஒரு புது இருதயம் உள்ள மனுஷனா மனுஷியா மாத்துறதுக்கு என்னால முடியும் அதுதான் தேவ நீதி அந்த நீதியை பெற்று தந்தவர் இயேசு சிலுவையில் அதை பெற்று தந்தார் அல்ல எவ்வளோ சிம்பிள் பாத்தீங்களா இன்னைக்கு பாவத்துக்கு விமோசனம் தேடி மனுஷன் என்னெல்லாம் பண்றான் எவ்வளவு யாத்திரை போறான் புண்ணிய யாத்திரை தவங்கள் அது இது தன் சரீரத்தை தானே அடித்து ரத்தத்தை வெளியே கொண்டு வர்றது என்னெல்லாம் செய்யறாங்க இது ஒன்றும் தேவையில்லை எல்லாம் இயேசு செய்து முடித்து விட்டார் அல்லூயா நானும் நீங்களும் விசுவாசித்தா போதும் இயேசு என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் இந்த இயேசுவால ஏன் ஆத்மாவையும் சு சுத்தமாக்க முடியும் அல்லூயா இதை செய்ய இதை இதை நீங்கள் செய்துட்டு விசுவாசிக்கணும் வார்த்தையின்படி நான் அறிக்க பண்ணியிருக்கிறேன் வசனத்தின்படி நான் என்ன பண்ணியிருக்கேன் அறிக்க பண்ணியிருக்கிறேன் வசனத்தின்படி என் பாவங்களை மன்னித்து விட்டார் அல்லே லூயா ஒவ்வொருத்தையா வந்து நான் ஒன்ன மன்னிச்சேன்னு சொல்ல மாட்டார் வசனத்தில் கேரண்டி பண்ணியாச்சு இந்த கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாசத்தில் தான் ஓடும் கம்ப்ளீட் ஃபைத்து தான் அப்போ அந்த விசுவாசத்தில் இதை வசனத்தை விசுவாசித்து நான் பாவங்களை அறிக்கையிட்டேன் இந்த வசனத்தின் விசுவாசத்தின்படியே கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார் அதுதான் அந்த பாவ மன்னிப்பு ஆனால் அதுல நமக்குள்ள வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அந்த சமயத்தில் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஏன்னா அந்த பாவ கட்டுகள் மாறும் பொழுது ஒரு லெகு உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு தைரியம் அலை லூயா அதுக்கு பிறகு அந்த விசுவாசத்தில் அந்த வாழ்க்கையை நிலைநிறுத்தணும் ஏசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் ஸ்தோத்திரம் அடிக்கடி இதை வந்து அறிக்கை பண்ணணும் என் பாவங்களா நீங்க மன்னிச்சிட்டீங்க எனக்கு புதுவாழ்வு தந்தீங்க அந்த விசுவாசம் நமக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா சிலருக்கு இந்த அனுபவத்துக்குள்ள வந்த பிறகும் பிசாசானவன் வந்து சில சிந்தனைகளை போடுவான் ஆஹ் நீ உன் பாவம் மன்னிக்கப்படல நீ எவ்வளவு பாவம் செய்தவன் உனக்கெல்லாம் நீ ஆசீர்வாதம் வருமா நீ எவ்வளவு தீமை செஞ்சிருக்க டிஎல் ஐனி நல்லா இருப்பியான்னு உள்ள மாதிரி கொண்டு வருவான் பாவம் மன்னிக்கப்படல என்கிற ஒரு இதை தூண்டி விடுவான் இது சாத்தானுடைய ஒரு கிரியை குற்ற உணர்வை ஒன்று பண்ணி கொண்டிருப்பது சாத்தானுடைய ஒரு கிரியை அதான் பைபிளில் வெளிப்படுத்தல் பன்னிரண்டு பதினொன்று என்று நினைக்கிறேன் ஒரு வசனம் வரும் இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டி கொண்டிருந்தவன் தாள தள்ளப்பட்டு போனான் என்று பிசாசை பற்றி சொல்லியிருக்கும் அவனுக்கு இரவும் பகலும் வேலை என்ன சகோதரர் மேல் குற்றஞ்சாட்டுவ நம்ம உள்ளத்திலும் அடிக்கடி சிந்தனையை போடுவான் நீ குற்றவாளி நீ சரியில்லை அப்படிம்பா கரெக்ட்டைம் போய் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பான் யோபுவை பற்றி சொன்ன மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால் நீர் யோபுக்கு ஃபுல்லாக நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கிறீர் அதை நல்லவர் தான் சொல்லுவான் கொஞ்சம் நல்லது பண்ணுறதை நிறுத்தி இல்ல கொஞ்சம் கொடுத்து பார்க்கும் அப்புறம் உண்மை என்று சொல்லுவானா இப்படி தான் குற்றச்சாட்டு அங்கே போய் தூண்டி விடுறது அங்கே போய் குற்றஞ்சாட்டுறது இவன் சகோதரர் மேல் இரவும் பகலும்

என்னை ராய் ஸ்தோத்திரம் என் பாவத்தை மன்னிச்சதுக்காய் என்னை சுத்தவானாய் ஸ்தோத்திரம் இப்படி அடிக்கடி சொல்லி பாருங்க அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிரியையா இருக்கும் லூயா ஒரு போதகர் ஏன்ற சொன்னாரு பாஸ்டர் நான் வந்து இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்றேன் இப்பவும் நான் அடிக்கடி சில சமயம் உட்கார்ந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு கொண்டிருப்பேன் அப்போ என்ன அனுபவம் என்றால் அவர் சில வேளை ஏன்னா நிறைய ஊழியத்துக்காக ஜபிக்க வேண்டியிருக்கும் பல காரியம் இருக்கும் சில ஜபங்களில் அதெல்லாம் மாற்றி வைத்து விட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் என் பழைய லைஃப்பை நான் யோசித்து பார்ப்பேன் ஏசு என்னை சந்தித்ததை நான் யோசித்து பார்ப்பேன் ஏசு என்னை ரட்சித்த அந்த நேரத்தை நினச்சி பார்த்து அதை வச்சு ஆண்டோட்டை கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் பாவியாக இருந்தேன் அன்றைக்கு என்னை சந்தித்தீங்க ஸ்தோத்திரம் என்னை ரட்சித்தீங்க ஸ்தோத்திரம் இப்படி சொல்லி 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 சோத்திரம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவருக்குள் ரட்சிக்கப்பட்ட நாளில் என் உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சோ அது திரும்ப அப்படி பெருக்கெடுத்து வரும் அல்லூயா அப்போ ஒன்று கூட அந்த ரட்சிப்பில் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷம் வரும் பொழுது ஒரு ஆவியில ஒரு பெலன் அல்ல லூயா அது ஒரு நல்ல அனுபவம் ஏன்னா சிலருக்கு சாத்தான் இந்த மாதிரி அடிக்கடி குற்ற உணர்வை போடுறான் நீங்க எல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க அடிக்கடி அந்த ரட்சிக்கப்பட்ட நாளை நினைச்சு சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அபிஷேகம் பெற்ற நாளை நினைச்சு அடிக்கடி சோத்திரம் பண்ணுங்க ஞான பெற்ற நாள் சபையில் கொண்டு வந்து சேர்த்த நாள் இதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து முக்கியமான நாட்கள் ஆக்கலாம் அப்போ நம்ம அதெல்லாம் நினைச்சு அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணும்போது விசுவாச அறிக்கை அல்ல லூயா ஸோ இந்த ஒரு அனுபவம் தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படை இந்த அனுபவத்துக்குள் வாருங்கள் இன்றைக்கே வீட்டில் அதை செய்யுங்க நீங்க அப்புறம் ஆண்டவரே உமது ஆவியால் என்னை நிரப்பும் இதை டெய்லி கேளுங்க டெய்லி கேளுங்க எந்த ஜபம் பண்ணாலும் தனி ஜபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் ஆண்டவரே உங்க ஆவி எனக்கு வேணும் உங்க ஆவியினால என்ன நரப்புங்கப்பா இதை நீங்க கேட்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் சீக்கிரமாய் தமது ஆவியினால் உங்களை நிரப்புவார் ஆவியின் வரங்களை உங்களுக்குள் தருவார் அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை உங்களுக்குள் தருவார் அல்லே லூயா இது ரொம்ப முக்கியம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே அப்போ இந்த ஆவியால் முத்துரை போடப்பட வேண்டும் ரெண்டாவதாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கத்தரசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்லுவோம் இரண்டாவது ஆவியினால் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் முதல்ல ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் இரண்டாவது ஆவியினால் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இது என்ன அர்த்தம் மேலிருந்தே அந்த பத்தொன்பதுல இருந்தே பார்க்கும் இதுவரைக்கும் நீங்க தேவனுக்கு அந்நியர்களா இருந்தீங்க நீங்க பரலோத்துக்குரியவர்களா இராம பர தேசிகளா இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த வான்களோடு நீங்க ஒரே நகரத்தார் ஒரு பட்டணத்தில் வாழும் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள் அப்படி அர்த்தம் என்ன நித்தியத்திலே பரம எருசலேம் என்கிற ஒரே பட்டணத்தில் நாம் எல்லாரும் வாழ போகிறோம் ஒரே நகரத்தின் வாசிகளாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்தது தேவனுடைய வீட்டாருமா தேவனுடைய வீடு என்றால் சபை சபை என்பது தேவனுடைய வீடு அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக நீங்க மாத்தி மாத்தப்பட்டிருக்கீங்க வீட்டில் தேவனுடைய வீடாகிய சபையில் ஒரு அங்கத்துவம் நமக்கு ஒரு லோக்கல் சர்ச் இப்ப கடமலை குண்டு லோக்கல் சர்ச் இதுல நம்ம அங்கத்தினர் ஆகி அதுதான் அந்த அனுபவம் நாம் ரஷிக்கப்பட்டு அபிஷேகம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அடுத்து சபை ஐக்கியம் அதுல ஒரே நகரத்தார் ஒரே வீட்டார் அது வந்து அப்போ தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறது மூலைக்கல் இயேசு கிறிஸ்து இப்ப இயேசு சிலுவையில் அதற்காக அந்த சபைக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாரு அப்புறம் அப்போ தீர்க்கதரிசிகளை கொண்டு அந்த சபையை கட்டி எழுப்பினார் இப்போ நீங்களும் நானும் அந்த ஒன்றாம் வசனத்தின்படி அவர் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த மாளிகை மாளிகை என்பதும் சபையை குறிக்கிறது இந்த மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்படுது இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது அந்த ஆலயம் மாளிகை இதெல்லாம் உலக கட்டடத்தை சொல்லல நாம கூடியிருக்கிற அந்த கூட்டமாகிய சபையை தான் சொல்லுது அல்ல இந்த கூட்டம் இது ஒரு தேவனுடைய வீடு இது கர்த்தருடைய பரலோக நகரம் நகரத்திற்கு உள்ள நகரவாசிகள் வீட்டார் அது மட்டும் இல்ல நாம் எல்லாரும்தான் அவருடைய மாளிகை நாம் எல்லாரையும் இசைவாய் கூட்டி கட்டி எழுப்புகிறார் தேவனோடு ஐக்கியம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் என்ற இசைவிணைப்பு இசைவிணைப்பு இதுதான் சபை சபையிலே ஒவ்வொருவருக்கும் தேவனோடு ஐக்கியம் சபையிலே ஒருவர் ஐக்கியம் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்மை பண்படுத்தி பக்குவப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கி வருகையில் எடுத்துக்கொள்ளும் கடைசி வசனம் அவர் அவர் மேல் நீங்களும் இந்த கிறிஸ்துவின் மேல் நீங்களும் ஆவினாலே பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக அவர் வாழும் ஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அலலூயா வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூன்றிலே படிக்கிறோம் இதோ மனுஷர்கள் நடுவில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று அன்றைக்கு பரமரசே நம்மை குடியேற்றுவிக்கும் போது அவர் கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு இங்கே தான் ஆயத்தம் நடக்கிறது ஒரு சபையிலே கூட்டி சேர்த்து சபைக்குள் நம்மளை வைத்து ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இந்த எல்லா சபைகள் இந்த வாசஸ்தலங்களை சேர்த்து தான் ஒரு நாள் பரமரசு ஒன்று கூட்ட போகிறார் அலை லூயா தேவ பிள்ளைகளே நாம் ஆவீனால் கூட்டி கட்டப்பட வேண்டும் கூட்டி கட்டப்பட வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்கிறீர்கள் நிச்சயமாக புதிதாய் பிறந்த குழந்தைக்கு ஒரு குடும்பம் தேவை வளருவதர் மோசையின் அக்கோ பார்வோனின் குமாரத்தி மோசை என்கிற குழந்தையை நைல் நதியில கண்டெடுத்த பொழுது அவளுக்கு உடனே ஒரு தேவை இந்த குழந்தைய யார் வளர்ப்பாங்க ஒரு குடும்பம் வேணுமே என்னால வளர்த்துக்கிட முடியாது உடனே அந்த மிரியாம் ஓடி வந்தா நான் ஒரு தாயை கொண்டு வரட்டுமா கொண்டு வா போய் சொந்த தாயை கொண்டு வந்துட்டா அவ சொன்னா இந்த பிள்ளைய எனக்காக என்ன பண்ணு வளர்த்திடு நான் உனக்கு கூலி தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு குழந்தை வளரணும்னா அதுக்கு ஒரு குடும்பம் வேணும் அல்ல ஒருவன் எருசலம்ல இருந்து எரிக போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக விழுந்து கிடக்கிறான் உடனே ஒரு சமாரியன் வந்தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணான் ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிவிட்டு அவன் வச்சுன்னா அந்த ஃபஸ்ட் எய்டோடு இவனுக்கு முடியாது இவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் சத்திரத்தில் சேர்க்கணும் இவனை கொண்டு ஒரு சத்திரத்தில் என்ன பண்ணான் சேர்த்தான் அதுக்குள்ளே காசு அவன் கொடுத்தான் கொடுத்துட்டு சொன்னால் இன்னும் கூடுதலாக செலவானால் நான் திரும்ப வரும்போது தருவேன் இவன் பொறுப்பு எனக்கு நான் தான் பில்லு பில் பே பண்ணுவேன் நீ பார்த்துக்க அப்ப அந்த குற்றுயிராய் கடந்தவனை திரும்ப முழு உயிர்க்கு கொண்டு வரணும்னா அவனுக்கு ஒரு சத்திரம் தேவை அல்ல அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு முழுமை பெற்று வளர வேண்டும் என்றால் ஒரு சபை தேவை அல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு வீடு எப்படி குடும்பம் எப்படி தேவையோ ஒரு குற்றுயிராக்கப்பட்டவனுக்கு ஒரு சத்திரம் எப்படி தேவையோ அதே போல ஒவ்வொரு தனி ஆத்மாக்களுக்கு சபை கூடுதல் தேவை அல்ல சபை கூடுதல் என்கிறது நான் சொல்றத பார்க்கிலும் ஒரு சபை தேவை அலைலூயா இன்னைக்கு அன்பானவர்களை இதை நீங்க சிந்திக்கணும் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த சபையில சேருங்கன்னு சொல்ல வரல தேவன் உங்களோடு இடைபடுவாராக அலை லூயா ஆனா நீங்க வந்து கண்டிப்பாக நாம வளர்றதுக்கு உருவாகிறதுக்கு சபை தேவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே எந்த சபையில நான் அங்கமா இருக்கணும் எந்த சபையில நான் அங்கமா இருக்கணும் அதை கரெக்டாக கேட்டு அந்த முடிவை எடுத்து நாம் அதில் செயல்படணும் அல்ல இல்லையா சிலர் பாருங்க ஒரு சில காரியங்களுக்கு ஒரு சபையில் அங்கத்துவம் வச்சிருப்பாங்க இன்னொரு சில காரியத்துக்கு இன்னொரு சபையில் அங்கத்துவம் வச்சிருப்பாங்க இப்படி டுவல் மெம்பர்ஷிப் வந்து பைபிள் சொல்லவே இல்லை அல்ல இல்லையா ரெண்டு மெம்பர்ஷிப்பை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மெம்பர்ஷிப்பை பற்றி பைபிள் எங்கேயுமே சொல்லலை நாம் சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அந்த சபையில் அங்கமா இருக்கிறதுக்கு ஒரு லோக்கல் சர்ச் ஒரு ஸ்தல சபை நமக்கு வேண்டும் அந்த சபையிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும் அல்ல நீங்க கண்டிப்பா ஜோம் அப்படி இல்லாதவர்கள் இதுவரைக்கும் இந்த சபையில ஒரு மெம்பராக மாறாதவர்கள் கண்டிப்பா நீங்க இதை யோசிங்க ஜெபம் பண்ணுங்க நம்முடைய ஊழியர்களோடு நீங்கள் அதை பற்றி பேசுங்க சந்தேகங்கள் இருந்தால் அல்லது என்னென்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் பேசலாம் ஃப்ரீயாக பேசலாம் பேசி ஜெபித்து கத்துடை நடத்துதலோடு சபையில் சேர்க்கப்படணும் ஆவினாலே கூட்டி கட்டப்பட்டு எழும்ப வேண்டும் அல்ல ஸ்தோத்திரம் மூன்றாவதாக எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் மூன்று பதினாறு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடே கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அல்லேலூயா மூன்றாவது ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட வேண்டும் ஆவியினாலே முத்திரை போடப்பட வேண்டும் ஆவினாலே கூட்டி கட்டப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்லுது ஆவினாலே நீங்கள் உள்ளான மனுஷனில் சொல்றேன் வெளி மனுஷன் ரொம்ப கவனம் செலுத்துறோம் என்ன ஆகாரம் சாப்பிடணும் என்ன ஆகாரம் சாப்பிடக்கூடாது என்ன ஒரு நல்ல வைட்டமின் எடுத்துக்கிடணுமா இல்லை அதை எடுக்கணுமா இதை எடுக்கணும் எவ்வளவு காரியங்களை ஆலோசித்து இந்த சரீரம் பலனா இருக்கணும் இதை வச்சு நான் உழைக்கணும் இதை வச்சு நான் எல்லாம் செய்யணும் அவ்வளோ கர்ஷனையாக இருக்கிறோம் ஆனால் இந்த சரீரம் பூமியோட முடிஞ்சு போகும் இந்த மண் சரீரம் பூமியோட அதோட வேலை முடிஞ்சு ஆனால் உள்ளான மனிதன் இருக்கிறானே ஆத்மா அவன் பாருங்க அந்த ஆத்மா நித்தியம் வரைக்கும் வாழக்கூடியது அல்ல இல்லையா ஸோ அந்த ஆத்மாவை வாழ வைக்க அந்த மனுஷனை பலப்படுத்தணும் உள்ளான மனுஷனை என்ன செய்யணுமா சொல்லுங்க சொல்லுதில் ஒரு பலம் இருக்கட்டும் பலப்படுத்தணும் அலையிலூயா ஸ்தோத்திரம் அதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அதுக்கும் ஆவியானவர் தான் அதை செய்கிறவர் அலலூயா ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையா என்ன செய்யணும் பலப்படணும் இப்போ உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் வசனம் ஆண்டோட வார்த்தை மத்திய நான்கு நான்கிலே இயேசு சொன்னார் மனுஷன் தே அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே மனுஷன் அப்பம் சோறு போன்ற உலக ஆகாரத்தினால் மட்டும் அல்ல மனுஷனுக்கு அது வெறும் தான் அது உதவும் ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதிலே பலதை எழுதி பைபிளாக நமக்கு தந்திருக்கிறார் எழுதப்பட்ட வசனங்கள் இதனால் தான் உள்ளான மனுஷன் போஷித்து பலப்படுத்தப்பட வேண்டும் அல்யா ஸோ இந்த வேர்ட் ஆஃப் காட் அதை டெய்லி புசிக்கணும் அதை நல்லா புசிக்கணும் அந்த வசனத்தை சும்மா ரா மெட்டீரியலாக புசித்தால் போதாது ஒருத்தர் சமைச்சி தரணும் நீங்கள் சும்மா அரிசியும் பருப்பும் உளுந்தும் பொயரும் வச்சு கடித்து கடித்து சாப்பிடுவீங்களா என்ன அந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு அழகான சமையல் பண்ணி கூட்டும் கறியும் சோறுமாக வச்சால் அருமையாக சாப்பிடுவீர்கள் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி தான் வசனத்தை சில சும்மா வாசித்து வாசித்து மனப்பாடம் செய்து அதை வந்து பைபிள் குவிச்சுல பரிசு வாங்கி அப்படியெல்லாம் செய்வார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை ஆவியானவர் சமைச்சு தருவார் அல்ல ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அந்த வசனத்துல அவருடைய உள் அர்த்தங்களை நமக்கு சேர்த்து தருவார் தேவனுடைய அந்த எண்ணங்கள் நோக்கங்களையும் புரிய வச்சு தருவார் அப்படி அந்த வசனத்தை புசிக்கும் பொழுது அது அந்த ஆத்மாவுக்குள் சேரும் நல்லா சரியா சமைக்கப்பட்ட ஆகாரம் சரீரத்துக்கு சேரும் ஒழுங்கா சமைக்கட்டா வெளியே போயிடும் ஆனா ஒழுங்கா சமைச்ச ஆகாரம் என்ன செய்யும் சேர்ந்து சத்தாக பலனாக மாறுது அதே மாதிரிதான் வசனத்தை ஆவியின் உதவியினால் புசித்தால் அது உள்ளான மனுஷனுக்கு பலனாக மாறும் ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை ஜோம் ஜோமண்ணி வாசிங்க இன்னைக்கு முதல் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது ஜோம் ஜோமண்ணி வாசிங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம் இது பாட புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்னா ஜோமண்ணி நீ ஸ்டார்ட் பண்ணுனு அதே மாதிரி நம்மளும் பைபிளை திறந்தோடனே அதில் கை வச்சு ஒரு ஜோம் பண்ணி அப்பா இன்னைக்கு வாசிக்கிற வசனத்தை எனக்கு புரிய வைங்கப்பா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இதுலேருந்து எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி வாசித்து பாருங்க அந்த வசனங்களை ஆவியானவர் சமைத்து தருவார் அல்லூயா அல்லூயா அதை புசிக்கும் பொழுது உள்ளான மனுஷன் பலனடைவான் அடுத்தது வெறும் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டா விக்கல் வரும் அப்படிதானா உள்ளே ஜீரணிக்காது அதுக்கு சரியா தண்ணி சேர்க்கணும் தண்ணி தண்ணியும் கூட சேர்ந்து அந்த நீர் உணர்வு நீர் உணவும் போகும்போது தான் அது வந்து சரியா என்ன செய்யும் அது சரியா இருக்கும் அதே மாதிரி ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அல்ல எவ்வளவு அப்பமாகிய வசனத்தை சாப்பிடுறோமோ அதே மாதிரி ஜீவ தண்ணீராகி ஆவியினால் நிரம்பிக் கொண்டே இருக்கணும் அமேன் தான் தாகம் தீர்க்கும் ஜீவநதி அலலூயா அப்போ பரிசுத்த ஆவியில பலப்பட பலப்பட உள்ளான மனுஷன் பலனடைவான் அமேன் இந்த வசனமும் ஆவியம் வசனமும் ஆவியம் வசனமும் ஆவியம் இதை டெய்லி டெய்லி அலலூயா கொஞ்சம் டைம் எடுங்க இதுக்காக பரிசுத்த ஆவிக்குள்ள அப்படியே ஜோமண்ண பழகுங்க நீங்க தனிமை உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே என்ன ஜபத்தில் நடத்துங்கப்பா என்ன ஜபத்தில் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுது இங்கே பா ஊழியக்காரங்க ஜபத்தில் நடத்துகிறோம் அப்போ நமக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கு தனியாக ஜபிக்கிறத விட அப்படி அவங்க லீட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் கூட ஜபிக்கலாம் கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போனோம்னா சத்தம் போடுங்கன்றாங்க கொஞ்சம் இப்படி ஜோம் பண்ணுங்க அப்படி ஜோம் பண்ணுங்க இதே மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் நம்மை நடத்துவார் அல்ல நீங்க தனி ஜெபத்தை தனியா ஜெபிக்காதீங்க தனி ஜெபத்தை ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அமீன் சிம்பிளா அண்டவுகிட்ட கேளுங்க இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணாண்டவரை இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணும் எப்படி ஜெபம் பண்ணும் கொஞ்சம் கற்றுத்தாங்கப்பா நடத்துங்கப்பா ஜெபத்தில் என்ன நடத்துங்க அப்படி சொல்லி அவர் நடத்துறது போல நீங்க அந்த ஜெபம் பண்ணுனீங்கன்னா அந்த தனி ஜெபமே பெரிய எஃபெக்டிவா இருக்கும் அதை லூயா அவருக்கு தெரியும் இந்த உள்ளான ஆத்துமாவை பலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அது அந்த பிரேயர் டைம்லயே செய்வார் அது லூயா ஸ்தோத்ரா ஆகவே தேவ பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் உங்களுக்கு வரட்டும் அதோடு கூட கர்த்தருடைய சபை கூடுதல் சபை கூடுதலில் பல விஷயங்கள்ல பரிசுத்தாவியானவை நமக்குள்ள கிரியை செய்துட்டே இருக்கிறார் இங்கே நாங்கள் ஒன் ரெண்டு ஊழியக்காரங்க நின்று இந்த சபையிலே பல ஊழியங்களை நடத்தினாலும் உண்மையிலே நடத்திப்புக்காரர் ஆவியானவர் அவரை நம்முடைய கண்கள் காணவில்லை ஆனால் அவர் எங்களுக்குள் இருந்தும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் உங்களுக்குள்ள இருந்தும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன அழகு ஆவியானவருடைய அந்த ஆவியானுடைய கிரியைகளினால தான் நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடைய முடியும் ஆமீன் அதுக்கு நீங்க நல்ல இடம் கொடுங்க விசுவாசிகள் இதுக்கு நல்ல இடம் கொடுங்க என்னைக்கோ நான் ரசிக்கப்பட்டேன் அபிஷேகம் பெற்றுட்டேன் நான் விஸ்வாசியா மாறிட்டேன் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் சொல்லிட்டு ஒரு கவனம் இல்லாம வாழ்ந்தா தான் விசுவாசியா இருக்கும் உள்ளமெல்லாம் உலகமாக தான் இருக்கும் ஏன் அந்த மாற்றங்கள் நமக்குள்ள வரல ஏன் அந்த ஜெயம் வரல ஏன் அந்த ஆவிக்குரிய இது வரலன்னா ஆவியானுடைய கிரியைக்கு நம்ம இடம் கொடுக்கல உங்க ஜெபத்துல ஆவியானவருக்கு பூரணமா இடம் கொடுங்க உங்க பைபிள் ரீடிங்ல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க சபையில வரும்பொழுதும் ஃபுல்லா அவர் அவருடைய நடத்திப்புக்குள்ள இருங்க இங்க எங்க நடத்திப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா அவருடைய நடத்திப்புக்குள்ளேயே பொழுது தான் உங்களுக்குள்ள இன்னும் பெரிய கிரியைகள் வரும் அல்ல லூயா இதை நீங்க பழகுங்கள் அப்படி பழகும் பொழுது ஆவினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையா என்ன செய்வீர்கள் பலப்படுத்தப்படுவீர்கள் நான்காவதாக எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த பகுதியில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் எபேசியர் ஐந்து பதினெட்டு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவீனால் நிறைந்து ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் நான்காவது ஆவியினால் நிறைந்து ஆராதித்தல் முதலாவது ஆவியினாலே முத்திரை போடப்படுதல் இரண்டாவது ஆவியினால் கூட்டி கட்டப்படுதல் மூன்றாவது ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுதல் நான்காவது ஆவியினால் நிறைந்து ஆராதித்தல் அல்லே லூயா அழகா சொல்லி இருக்கு உங்கள் ஆராதனை எப்படி இருக்கணும் ஆவியால் நிறைந்து ஆவியால் நிறைந்து பாடல்கள் பாடும் பொழுது ஆவியால் நிறைந்து இப்ப உலகத்துல பாட்டு பாடுறாங்க ஆவி இல்லை ஆனா தேவனை ஆராதிக்கிற பாடல்கள் தேவனை மகிமைப்படுத்துற பாடல்கள் ஆவினால் நிறைந்து பாடணும் அல்ல லூயா பாடல் நடத்துகிறவர்கள் ஆவினால் நிறைந்து பாடல் நடத்தணும் இசை வாசிக்கிறவர்கள் ஆவினால் நிறைந்து நிக்கணும் பாடுகிறவர்கள் ஆவியினால் நிறைந்து நிற்கணும் அந்த மாதிரி பாடல்கள் வரணும் சபையில ஆவியின் பலத்தோடு அதுக்காக சிலர் நினைக்கிறது ஆவியில நிறைஞ்சனா கத்து கத்துன்னு கத்தணும் அப்படி கிடையாது ஆவியானவர் கத்தி கொண்டே இருப்பவரா இல்ல அவர் அமைதியாகவும் செயல்படுவார் சத்தமாகவும் செயல்படுவார் சில வேளை தண்டல் காற்றை போல அமை ஸ்லோவா செயல்படுவார் சில சமயம் வல்லமையா அடிக்கிற காற்றை போல வேகமாகவும் செயல்படுவார் அவர் எப்படி செயல்படுவாரோ ஆனால் இங்கே ஆவி நிறைஞ்சு இருக்கணும் அதுதான் முக்கியம் அல்ல லூயா ஆவினால நிறைந்து நாம் பாடணும் ஆவினால நிறைந்து அவரை ஆராதிக்கணும் ஏதோ பழகின கொஞ்சம் ஆராதனை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது ஆவியானவர் எப்படி நடத்துறார் எப்படி நடத்துறார் அதற்கு விட்டு கொடுத்து நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா ஆவியானவர்னால தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை எழுப்ப முடியும் அல்ல நம்ம எங்கேயோ யாரோ நடத்துறதை படிச்சுட்டு வந்து யாரோ செய்யறதெல்லாம் படிச்சுட்டு வந்து இங்கே காப்பி அடிச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம்னா அங்கே கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கிடையாது புரியுதா நாம் நடத்துகிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் நல்லா இருதயம் திறந்து பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கணும் பரிசுத் ஆவியில் நிறைந்து அப்படியே பாடி கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் எல்லாமே இருக்கிறது ஆவியில் நிறைந்த வாழ்க்கை வேண்டும் அமீன் கடைசியாக ஐந்தாவதாக பேசியார் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வந்து ஒரு சர்வாயுத வர்க்கத்தை பற்றி சொல்கிறாரு பதினான்காம் வசனத்திலே சத்தியம் என்கிற கச்சை பெல்ட் ஒரு பெல்ட் அணிஞ்சிக்க அதுதான் சத்தியம் அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம் உனக்கு ஒரு பிரஸ்ட் பிளேட் போட்டுக்க இந்த நெஞ்ச நெஞ்சு கவசம் மார்பு கவசம் போட்டுக்க அதுதான் தேவ நீதி நீதி அடுத்தது ஆயத்தம் என்னும் பாதரட்சை செருப்பு போட்டுக்க முள்ளு குத்திராம கல்லு குத்திராம செருப்பை போட்டுக்க அதுதான் ஆயத்தம் சுவிசேஷ ஊழியம் செய்ய எப்பொழுதும் ஆயத்தம் என்கிற பாதரட்சை போட்டுக்கொள்ளுங்க அப்புறம் என்ன சொல்றாரு பதினாறாம் சனத்தில் விசுவாசம் என்னும் கேடகம் இடது கையில் பிடிச்சுக்குங்க அதுதான் விசுவாசம் அடுத்ததாக பதினேழாம் வசனம் என்னும் ஒரு ஹெல்மெட் அந்த எப்பொழுதும் தெரியத்தக்கதா ஹெல்மெட் போட்டுக்குங்க அப்புறம் பதினேழாம் வசனத்துல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் வலது கையில பட்டயத்தை எடுத்துக்கோ அதான் வசனம் வசனம் எப்பவும் வசனம் தியானித்து வசனம் படித்து அந்த வசனத்தை எடுத்து சாத்தானை வெட்டுகிறதற்கு எப்பொழுதும் ஆயுத்தமா இருக்கணும் அடுத்து ஒரு ஆயுதம் பதினெட்டாம் வசனம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் அப்ப ஆவியினாலே ஜபம் ஆவினாலே ஜபம் பண்ணி இதுதான் ஆயுதம் இந்த ஆயுதங்களை மீடியாவே ஆவியினால் ஆவியின் பட்டயமாகிய வசனம் ஆவியினால ஜபிக்கணும் விசுவாசம் நமக்குள் உண்டாகிற தேவ நீதி எல்லாமே பரிசுத்தாவியானவர்களுக்குள் நிறைந்து ஒரு பவர்ஃபுல் சோல்ஜராக நீ நிற்கணும் போர் வீரனை போல போர் வீராங்கனையை போல ஒவ்வொருவரும் நிக்கணும் ஏன்னா இந்த உலகத்திலே பொல்லாங்கனுடைய தந்திரங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிக்கணும் ஜெயம் எடுக்கணும் எனவே கத்தோடைய பிள்ளைகளே இந்த ஆவியினால ஒரு யுத்தம் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அமேன் பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் எப்பொழுதும் அந்த சத்தியத்தை அறிந்து அறிந்து சத்தியம் உங்களுக்கு ஒரு பெல்ட் மாதிரி சத்தியத்தை கட்டி கொண்டீர்கள்னா அப்படி ஸ்டடியா நிப்பீர்கள் அமேன் பெல்ட் கட்டினா போலீஸ்காரரோ ராணுவ வீரரோ அப்படி நிமிர்ந்து நிற்கிறாரு இல்லையா குனிஞ்சு வளைஞ்சு நிற்க மாட்டாங்க பெல்ட் கட்டினா நிமிர்ந்து நிற்பாங்க இல்லையா லோடு தூக்குற ஆளுகளை பாருங்க பெல்ட் அப்படி அல்லது ஒரு ஒரு தோர்த்து ஒரு டவல் எடுத்து அப்படியே இடுப்பில் இழுத்து கட்டிட்டாங்கன்னா அப்படி லோடு எந்த லோடையும் தூக்குவாங்க அதே மாதிரி தான் குடும்ப பாரம் பலவித பாரங்கள் இருக்கு ஆனால் சத்தியத்தை எடுத்து பெல்ட்டாக கட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பாரத்தை நீங்கள் சுமக்க முடியும் அல்ல லூயா ஸோ வசனத்தை நல்லா படிங்க ஆவியான உதவினால சத்தியங்களுக்குள்ள வாங்க கத்தர் என்னென்ன சொல்லி வச்சிருக்கார் பைபிளில் படிக்க படிக்க வாழ்க்கையில பலன் தான் வாழ்க்கையில ஒரு நிமிர்ந்து நிற்கிற அனுபவம் அலலூயா நீதி வசனத்தை படிக்க படிக்க தான் தேவனுடைய நீதி நமக்கு தெரியும் ஓ உலகத்து நீதி இப்படி இருக்கு ஆனால் தேவனுடைய நீதி இப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கிடுவோம் அந்த தேவ நீதியை நாம் அறிய அறிய அந்த நீதியின்படி நம்ம வாழ்வோம் அப்ப யாரும் நம்மளை தாக்கி அழிக்க முடியாது அது மார்புக்கு கவசமா இருக்கும் அல்ல அதே மாதிரி நல்ல செருப்பு போட்டுக்குங்க எல்லாரும் இப்ப செருப்பு போட்டு நடக்கிற பழைய காலத்துல செருப்பு போடாம நடப்பாரு பழகிட்டாங்க இப்ப அப்படி இல்லை காலை வைக்க முடியாது செருப்பு இல்லாம ஆனா ஆண்டவர் வசனம் என்ன சொல்லு தெரியுமா ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த ஆயுத்தம் என்பதுதான் செருப்பு

அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரி தானே அத நீங்க டக்குன்னு சொல்லணும் அதுக்குரிய ஆயத்தம் இருக்க வேண்டும் அல்ல லூயா அவங்க சொல்லிட்டே வரும் பொழுது பொறுமையா கேட்டுட்டு கடைசியில் பாவம் உங்க காரியங்களை கேட்டா ரொம்ப வேதனையா இருக்கு ஆனா பாருங்க நீங்க இயேசுவை இந்த காரியத்துக்கா விசுவாசித்தீங்கன்னா இயேசு உங்களை காப்பாற்றுவார் அதுதான் அந்த சுவிசேஷம் இதான் சுவிசேஷம் சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப வியாதி பிரச்சனை குறித்து அவங்க பேசிட்டே இருக்காங்க பாருங்க நம்ம சரீரத்தை உண்டு பண்ணினவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க முடியும் நானும் உங்களுக்காக ஜோம் பண்றேன் நீங்களும் இயேசுவை நம்புங்க இயேசுவை நோய் கூப்பிடுங்க இவ்வளவு போதும் இதுதான் இதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அல்லையா கடன் பிரச்சனையா எதிராளி பிரச்சனையா எந்த பிரச்சனைக்கும் இயேசு பரிகாரி அல்லையா சோ அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி இது இயேசுவால முடியும் நீங்க இயேசுவை விசுவாசிங்க இயேசுவிட்ட கேளுங்க நீங்களே கேட்கலாம் கேளுங்க நானும் உங்களுக்காக இன்னைக்கு ஜோம் பண்ணுவேன் என்று ஒரு சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை சொல்ற இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை பிறருக்கு பயன்படுகிறது என்கிறதை விட இந்த இடத்துல நமக்கு பயன்படுது நம்ம காலுக்கு பாதுகாவலா இருக்குது சோ சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் பாதரட்சையாக தந்திருக்கிறார் பாதத்துக்கு பாதுகாவலாய் தந்திருக்கிறார் அல்ல லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது மட்டும் இல்ல ஹெல்மெட் எப்போமோ ரக்ஷன்யம் ரட்சிப்பு நல்லா வெளியே தெரியணும் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் தேவ பிள்ளை ரக்ஷன்யம் வெளியே தெரியணும் ஹெல்மெட்டாக போட்டிருக்கணும் அதுக்கு பிறகு வசனத்தை பட்டயமாய் பயன்படுத்தணும் ஆவினாலே நிறைந்து ஜபம் பண்ணணும் அல்ல இல்லையா நீங்கள் தனி ஜபத்துல கூட பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒரு காரியத்துக்காக நீங்க ஜோம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அதை தமிழில் ஜோம் பண்ணிட்டு அதே காரியத்தை மனசில் வச்சு ஆவியில ஜோம் பண்ணுங்க பவுல் சொன்னார் நான் கருத்தோடும் விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணுவேன் பண்ணுவேன் ஆவியோடும் நான் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடும் பாடுவேன் இந்த ரெண்டு அனுபவம் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஜபம் பண்ணும் பொழுதும் நீங்க தமிழ்ல நம்ம அந்த குறிப்பெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கூடவே ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜபிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்ய நம்மோடு சேர்ந்து வேண்டுதல் செய்ய அது ஏதுவாக இருக்கின்றது ஆவினாலே என்கிற நிருபம் சொல்லுகிற ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் உங்கள் வாழ்க்கை நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று நமக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம் ஆவிக்குரியவளா இருக்கிறோம் இந்த ஐந்து அனுபவங்கள் நமக்கு தேவை ஆவினால் முத்திரை போடப்பட்டவர்களா இருங்கள் ஆவினால் கூட்டி கட்டப்பட்டு வருகிறவர்களாய் இருங்கள் ஆவியினால் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுகிறவர்களா இருங்கள் ஆவினால் நிறைந்து பாட பாடவும் ஆராதிக்கவும் செய்கிறவளா இருங்கள் ஆவியின் ஆயுதங்களால் ஆவிக்குரிய யுத்தம் செய்து ஜெயமெடுக்கிறவர்களாய் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐந்து நிமிடங்கள் ஆவியில் நிறைந்து செபித்து இந்த கூட்டத்தை முடிக்கப் போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து வல்லம்மை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அமே ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை எல்லாரும் பாடும் அந்த வல்லமையை தாங்க பர்சுதாவியின் வல்லமை எனக்கு வேண்டும் இன்னும் வேண்டும் என் மேல் என் உள்ளத்தில் பொழிந்தருளும் ஊற்றும் அக்கினி மயமாய் வல்லமையாய் அந்த ஆவியை ஊற்றும் அமை வல்லமை தாரும் தேவா இந்த தேவை தேவா இப்போ தாரும் தேவா இந்த தேவை எல்லாரும் கேளுங்க இப்பொழுதே எனக்கு தாரோ தேவா பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை போழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை

போயிருக்கிறது இன்னைக்கு ஆவியானவர் உயிர் பீப்பாராக குடும்ப ஜபத்தில் ஆவியில் நிறைந்து ஒரு காலத்தில் ஜெபித்தீர்கள் இன்னைக்கு சும்மா கடமைக்கா ஜெபிக்கிறீங்க மறுபடியும் குடும்ப சபத்தில் அபிஷேகம் இறங்கோட்டோம் அபிஷேகம் இறங்கோட்டோம் அலூயா லூயா நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆவியில் நிறைந்து வாழ்ந்த அனுபவம் இன்னைக்கு குறைந்து இருக்கிறது சகோதரா சகோதரி நீ சாதாரணமா இவன் வாழ்க்கையில ஆவியில் நிறைந்து நடக்கிற அனுபவம்

இன்றைக்கு அவர் மறுபடியோ உனக்குள் பாடலை தருவாராக உனக்குள் துதியை தருவாராக உனக்குள் சந்தோஷத்தை தருவாராக உன் வீட்டில் முறுமுறுப்பு வேண்டா உன் வீட்டில் பரிசுத்தாவின் சந்தோஷம் பெருகொண்டோய் தேங்க்யூ ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கர்த்தாவே ஆமே நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவர் ஆவிக்குள் நடத்துகிறவர் ஹால லூயா ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் எபேசிய நிருபத்தில் ஐந்து வேத பகுதிகளை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் ஆவியினாலே நீர் எங்களுக்குள் செய்யக்கூடிய கிரியைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் இந்த எல்லா கிரியைகளை எங்கள் எல்லாருக்குள்ளும் தவறாமல் செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் உள்ளங்களை சிந்தைகளை எல்லாம் திறந்து தருகிறோம் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் எங்களோடு இடைபடுறதை நாங்கள் அனுபவிக்கணும் கிருபையாய் எங்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை தாங்க எல்லாரையும் ஆவியானவர் ஏவுகிறதை ஆவியானவர் பேசுகிறதை ஆவியானவர் எங்களுக்காய் அற்புதங்கள் செய்கிறதை ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் யுத்தங்களை நடப்பிக்கிறதை ஜெயம் தருகிறதை நாங்கள் பெற்றுமை மகிமைப்படுத்த வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக மேன் ஓ தேவனுக்கு மாகிமை தூக்கி எடுத்தாரே தூக்கி ஓ தேவனுக்கு மாகிமை கர்த்தருங்களை ஆசீர்வதித்து ஆவியின் பலத்தால் நடத்துவாராக ஆமேன்